பள்ளி மாணவியிடம் எல்லை மீறிய இந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை கட்டி வைத்து அடித்தும் திருந்தவில்லை என்பதே மக்களின் குமுறல். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே வளவி செட்டியப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி. கணவரை இழந்த இவர் பிளஸ் டூ படிக்கும் தனது மகளுடன் வாழ்ந்து வருகிறார். அப்பகுதியில் உள்ள 58 வயதான ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எம்எல் சுப்பிரமணி என்பவர் அங்குள்ள பெண்கள் பலரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக புகார் எழுந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த செல்வியின் மகளிடம் தகாத முறையில் நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் சுப்பிரமணியை கட்டி வைத்து வெளு வெளுவென வெளுத்தெடுத்தனர். அப்போது பேத்தி வயது கொண்ட சிறுமியிடம் கீழ்த்தரமாக நடந்து கொள்ள உனக்கு வெக்கமா இல்லையா என மக்கள் கேள்வி எழுப்ப வாங்கி அடி போதாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் சுப்பிரமணி. கூட்டத்தில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த ஒருவரை நோக்கி வீடியோ எடுக்காத ஆஃபனு என அதிகாரம் காட்டிய சுப்பிரமணி தான் ஏற்கனவே ஒரு பெண்ணிடம் எல்லை மீறியதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போதுதான் ஜாமீனில் வெளியில் வந்துள்ளேன் என தில்லாக பேசினார். அத்தோடு ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கிவிட்டேன் என திமிர் பேச்சு பேசிய சுப்பிரமணியை நீதிமன்றத்தில் எழுதி வாங்கிவிட்டால் அடுத்து வேறு யாரை வேண்டுமானாலும் சீண்டலாமா என மக்கள் ஆவேசம் காட்ட உன் மகளை பிடித்து இழுத்தேனா அல்லது உன் பிள்ளையிடம் தவறாக நடந்தேனா என எல்லை மீறினார் சுப்பிரமணி. செய்வதை எல்லாம் செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் அத்துமீறும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எம்எல் சுப்பிரமணிக்கு அரசியல் பின்புலம் உள்ளதாகவும் அந்த அகந்தையில்தான் இப்படி ஆடுவதாகவும் குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் சுப்பிரமணியை கைது செய்து பாடம் கற்பிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.